பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். விவசாய சட்ட மசோதா அது ரத்தாகி இருக்கு. நரேந்திர மோடி ஒரு புள்ளி ஒரு கமாவை கூட மாற்ற மாட்டார் இந்த சட்டத்திலிருந்து, நீங்கள் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு வைக்கப்பட்ட விமர்சனங்கள் உண்டு, கருத்துக்கள் உண்டு. அதுக்கு ஆதரவாக களமாடிய போது யாரெல்லாம் அதற்கு எதிராக போராடினார்களோ அவர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு எதிரானவர்கள், தீவிரவாதிகள், பிரிவினைவாதிகள் நம்ம எல்லாம் பேசப்பட்டது. இன்றைக்கி அவர்களிடம் வந்து உங்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியலை, மன்னிச்சுக்குங்கன்ற மாதிரியான ஒரு டோனில் ஒரு ஸ்பீச் வருது, அதுக்கு பிறகு அந்த மசோதா அந்த சட்டம் ரத்து செய்யப்படுகிறது. எதற்கும் துணிந்த மோடி ஏதோ ஒரு விதத்தில் பின்வாங்கி விட்டார் அப்படின்னு பலரும் பேசுகிறாங்க. இது சரிதானா, அவர் பின்வாங்கியிருக்கிறாரா? முதல்ல இந்த வேளாண் சட்டங்களை மோடி வாபஸ் பெற்றது வரவேற்புக்குரியது, நல்லது, அதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். நாட்டின் நலன் கருதி உண்மையிலேயே வந்து கிட்டத்தட்ட ஓராண்டுக்கும் மேலாக 1.5 ஆண்டு காலம் வந்து நாட்டின் தலைநகரமான டெல்லியின் வாயிற்புறங்களில் கடும் குளிரிலும் மழையிலும் கொரோனா காலத்திலும் அசையா மன உறுதியுடன் போராடி 750 விவசாயிகளை பலி கொடுத்த அந்த வேளாண் குடி பெருமக்களுக்கு நம்முடைய சிறந்தாழ்ந்த அஞ்சலிகளையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு நான் தொடர்ந்து மேலே பேச முற்படுகிறேன். இது வந்து ஒரு ப்ராப்பகண்டா மாதிரி இருக்கேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா வந்து சுதந்திர இந்திய வரலாறில் இந்த மாதிரியான ஒரு போராட்டம், சாத்வீக முறையில் மகாத்மா காந்தியோட அஹிம்சா வழியில் நடைபெற்ற போராட்டம் என்பது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் முதல் முறை. மோடி வந்து இந்த 3 வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற்றது என்பது வரவேற்புக்குரியது. மோடி ஏன் இதை திரும்ப பெற்றார் என்றால், அவர் நாட்டின் நலன் கருதியெல்லாம் திரும்ப பெறலை, தேர்தல் தோல்வி பயத்தால் அதை அவர் திரும்ப பெற்றார். இடைத்தேர்தல் முடிவுகள் வந்து அவருக்கு வரக்கூடிய அடுத்த ஆண்டு வரக்கூடிய 5 சட்டமன்ற தேர்தல்கள், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், குஜராத், உத்தராகண்ட், கோவா, அங்கே வந்து பெரிய அடி காத்திருக்கிறது என்பதை அவருடைய சூட்சமான அரசியல் மூளை புரிந்து கொண்டது. இந்த இப்போ இடைத்தேர்தல் முடிவுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 50-55% வந்து பாஜக அதனுடைய கூட்டணி கட்சிகளும் 40-45% எதிர்கட்சிகளும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் அதில் பிஜேபி வெற்றி பெற்ற இடங்களில் எல்லாம் தோற்றிருக்கிறது. டிமானிட்டைசேஷன் மாதிரியான மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்தபோதும் கூட தேர்தலில் வெற்றி அடைஞ்சது பிஜேபி, தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி அடைந்தது. அது ரொம்ப முக்கியம். எந்த மக்கள்லாம் வெவ்வேறு இடங்களில் வண்டி வாகன வசதி கூட இல்லாமல் நடந்து போய் அவங்கவுங்க ஊர்களுக்கு போனாங்க, ஏடிஎம் வாசல் நின்னாங்கன்னு பல வகைகளில் விமர்சிக்கப்பட்டது. அப்படி இருந்தும் ஜெயிச்சு காட்டினாங்க. அதெல்லாம் இருந்தும் கூட ஜெயிக்க முடிகிற அளவுக்கு ஒரு வலுவான கட்சியை ஒரு வேளாண் மசோதா அங்கேக்கு அங்கே ஒரு சிலர் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த இந்தியாவின் ஒரு 5 மாநிலங்களில் தோற்றுருவாருன்றதுக்காக பின்னடிச்சிட்டாரு, அதுக்காக ஜர்க்காக இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? 5 மாநில தேர்தலுக்காக மட்டும் அவர் அந்த வாபஸ் பெறலை, அது வந்து இமீடியட் கன்சர்ன். மெயின் கன்சர்ன் வந்து 2024 லோக்சபா தேர்தலில் தான் மண்ணை கவுவது உறுதி என்பதை இந்த இடைத்தேர்தல் முடிவுகள் அவருக்கு எடுத்து காட்டியிருக்கின்றன. எப்படி என்றால், தேர்தல் முடிவுகளை வந்து நீங்கள் வந்து குவான்டிடேட்டிவ் டிஃப்ரென்ஸ் குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸ் வாங்க. குவான்டிடேட்டிவாக வந்து நீங்கள் 100 தொகுதிகளில் தோத்திங்கன்னா கூட வந்து சில சமயங்களில் கவலை இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அந்த தொகுதிகளோட பேக்ரவுண்டும் அந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய சிறப்பான அம்சங்களும் காலப்போக்கில் மாறக்கூடியது. அடுத்த 2 வருஷத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் 2.5 ஆண்டுகள் இருக்குன்னு நம்ம சரி செஞ்சுக்கலாம்னு அவங்களுக்கு நம்பிக்கை வரும். குவாலிட்டேட்டிவ் டிஃப்ரென்ஸுன்றதில் வந்து அது இருக்காது. உதாரணத்துக்கு, இமாச்சல் பிரதேஷில் சிட்டிங் பிஜேபி எம்பி செத்து போன பிறகு நடக்கிற ஒரு நாடாளுமன்றத்தை மக்களவைத் தொகுதி தேர்தல், 3 சட்டமன்ற தேர்தல், ராஜஸ்தானில் ஒரு சிட்டிங் பிஜேபி எம்பி செத்து போய் நடக்கிற ஒரு மக்களவைத் தேர்தல், இந்த இடங்களில் பிஜேபி தோக்குது. இது இண்டிகேட்டர். வேறஸ் டிமானிட்டைசேஷனில் வந்து பணமதிப்பிழப்பு நடவடிக்கும் போது 2016 நவம்பரில் தேர்தல் நடந்தது. இப்போ நவம்பர் 8ஆம் தேதி டிமானிட்டைசேஷனு, அடுத்த மார்ச்லேயே வந்து அவங்க வந்து மார்ச் ஏப்ரலில் அங்கே ஜெயிச்சு வராங்க. ஆனால் அப்போ அவங்களுக்கு வேறு கால்குலேஷன்ஸ் இருந்தது, அதே மாதிரி அவங்க ஜெயிச்சு வந்தாங்க. இப்போ கூட வந்து நீங்கள் இந்த இடைத்தேர்தல்கள் இல்லாமல் இருந்திருந்தால் மோடி இந்த முடிவை எடுத்திருப்பாருன்னு சொல்ல முடியாது. மேபி அடுத்த வருஷம் 5 சட்டப்பேரவை தேர்தல்களை மண்ணை கவன பிறகு எடுத்திருப்பார். நிச்சயமாக வந்து மக்களவைத் தேர்தலுக்கு முன்னால் அவர் இந்த முடிவை எடுத்திருப்பார், நான் உறுதியாக அதை நம்புகிறேன். ஏன்னா இந்த தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு ஒரு பி சாய்நாத், இந்தியாவின் மிகச்சிறந்த வேளாண் விஷயங்கள் குறித்து எழுதக்கூடிய, அக்ரிகல்ச்சர் இஷ்யூஸில் எழுதக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தியாளர், மக்சஸே விருது பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகையாளர், அவர் சொன்னது, வரக்கூடிய மாபெரும் தோல்வியை மோடியின் சூட்சமமான அரசியல் மூளை புரிந்து கொண்டது. மோடியும் அமித்ஷாவும் எலெக்ஷன் வின்னிங் மிஷின்,
இந்த இந்த வரக்கூடிய மிகப்பெரிய தோல்விக்கான அறிகுறிகளை மோடி புரிந்து கொண்டதால் வெற்றி மட்டுமே தங்களுக்கு இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. எஸ், மோடியை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது வெற்றியில் தேர்தல் வெற்றியில் ஆரம்பித்து தேர்தல் வெற்றியில் முடியுது, வேறு எதை பற்றியும் அவர் கவலை கிடையாது. ஆகவே மோடியின் அந்த அசாத்தியமான அரசியல் சூட்சும மூளை வந்து வெற்றியை மட்டுமே மனதில் கொண்ட மூளை அந்த தோல்வியை வந்து நன்றாக புரிந்து கொண்டது. அதனால் அவர் அந்த முடிவை வாபஸ் வாங்கிவிட்டார். ஆனால் மோடியை ஆதரிக்கக்கூடிய ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் மோடியை ஆதரிக்கக்கூடிய தனிநபர்களுக்கும் அது புரியல. அதனால தான் அவங்க மோடி விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த விமர்சன பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. நீங்கள் குறிப்பிடுறப்ப ஒரு தோல்வி முகத்தை அவர் அடைவதற்கு உண்டான வேலைகள் அதில் இருந்தது, அதனால் சுதாரிச்சுக்கிட்டாருன்ற பாயிண்ட்டை சொல்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து நான் பார்க்கும்போது நம்ம மாநிலத்தில் அதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு இல்லை. மாநில அரசாக இங்கே பொறுப்பேற்றிருக்கக்கூடிய முதல்வர் வந்து அதுக்கு எதிராக சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வர்றார். ஒரு பெரிய அளவுக்கான ஒரு போராட்டமாக இது இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இல்லை. நீங்கள் உண்மையிலேயே ஒரு பத்திரிகையாளராக இந்தியாவினுடைய சூழலில் இவ்வளவு பெரிய மோடி அரசு வந்து பின்வாங்குது அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அப்படியான ஒரு அழுத்தம் இருந்ததா உண்மையிலேயே? நிச்சயமாக இருந்தது. அது மோடியின் முடிவின் காரணமாக வந்து அந்த அழுத்தம் இருந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். சில சமயங்களில் வந்து வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நீங்கள் நினைக்கக்கூடிய காரணம் சரியா தப்பான்றதை நீங்களே முடிவுக்கு வந்து விடலாம். இந்த இந்த போராட்டம் என்பது வந்து ஊடகங்கள் வந்து இந்த போராட்டத்தை வந்து மிக மிக கேவலமாக கொச்சைப்படுத்தின, ஆங்கிலத்தில் சொல்கிறேன்னா வில்லிஃபை செய்தன, உதாசீனப்படுத்தின, அவற்றை குறித்து செய்தி சேகரிக்காமல் இருந்தன, செய்தி சேகரித்தால் அவற்றை வந்து வில்லிஃபை பண்ணாங்க. உதாரணத்துக்கு லக்கிம்பூரியில் வந்து உங்களுக்கு வந்து யூபியில் வந்து அப்பட்டமாக வந்து ஒரு மத்திய மந்திரியோட மகன் ஜீப்பை ஏற்றி விவசாயிகளை கொல்கிறான், அப்போ போய் பேட்டி எடுக்கிறான் ஒரு வட இந்திய ஊடகம் இங்கிலீஷ் சேனலில் என்ன பேட்டி எடுக்கிறான்னா காலிஸ்தானிஸ் தான் ப்ரொவோக் பண்ணிட்டாங்கன்றான். இதை விட கேவலமாக இந்திய ஊடகங்கள் எமர்ஜென்சியில் கூட போனது கிடையாது. அதாவது காரி உமிழ வேண்டிய அளவுக்கு இந்திய ஊடகங்களின் பங்கு வந்து இந்த வேளாண் போராட்டங்கள் விஷயத்தில் இருந்தது. தயவுசெய்து நான் சொல்லுவதை அதிகப்படியான வார்த்தைகள் என்றோ எல்லை மீறிய வார்த்தைகள் என்றோ நீங்கள் நினைக்க வேண்டாம். இதுதான் உண்மை. இனிமேலாவது கார்ப்பரேட் ஊடகங்கள் திருந்த வேண்டும். இல்லை என்றால் இதைவிட கேவலமான ஒரு அனுபவத்தை தோல்வியை அவர்கள் வந்து அதாவது ட்ரஸ்ட் டெஃபிசிட்டை அதாவது நம்பிக்கை இழப்பை சரியான வார்த்தை ட்ரஸ்ட் டெஃபிசிட் என்பதற்கு சரியான தமிழ் வார்த்தை அதை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். அதை அனுபவிப்பார்கள். டெல்லி குளிரும் டெல்லி மழையும் டெல்லி வெயிலும் எவ்வளவு கொடூரமானது என்பது டெல்லிக்கு போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். கொரோனா காலத்தில் நூற்றாண்டுக்கு ஒரு முறை வரக்கூடிய மாபெரும் பேரிடரில் வந்து கொஞ்சம் கூட வந்து உறுதி கலையாமல் அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. அவர்களை பற்றி செய்தி சேகரிக்கும் பொழுது ஒன்று நீங்கள் அவர்களை பற்றி செய்தியே போடாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் செய்தி சேகரிக்கும் பொழுது எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தின பெரும்பாலான கார்ப்பரேட் ஊடகங்கள். அதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா 1/3 ஆஃப் த கார்ப்பரேட் ஊடகங்கள் அம்பானி கையில் இருக்கின்றன. மீதி இருக்கக்கூடிய 2/3 வந்து அம்பானி கொடுக்கக்கூடிய அந்த விளம்பரங்களை அந்த எலும்பு துண்டங்களை நம்பி இருக்கின்றன. அதனால் தான் அவர்கள் இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டார்கள். இந்த போராட்டத்தை பற்றி நாம் பல கோணங்களில் எழுதலாம், பேசலாம், ஆராயலாம். அதில் கார்ப்பரேட் மீடியாவோட பங்கு இதில் எவ்வளவு மோசமானது என்பதை குறித்து நீங்கள் அதற்கே ஒரு PhD பண்ணலாம். அதாவது உண்மையை யதார்த்தத்தை மக்களுக்கு சொல்ல வேண்டியது தான் ஊடகங்களின் பங்கு. அதை உங்களால் சொல்ல முடியலன்னா நீங்கள் கடையை மூடிட்டு போகலாம். மாறா பொய் சொல்கிறதுன்றது ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதுக்கு கூட வந்து 1% வந்து நீங்கள் வந்து அலோவ் பண்ணலாம், 10% அலோவ் பண்ணலாம். ஆனால் அதற்கும் ஒரு எல்லை உண்டு. மாறாக வந்து எவ்வளவு கேவலமாக போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லாரும் பார்க்குறோம், இந்த உலகமே பார்க்குது, கண்ணுள்ளவன் அத்தனை பேரும் பார்க்குறான். லக்கிம்பூரியில் வந்து உத்தரப்பிரதேசில் வந்து ஒரு மந்திரியோட மகன் காரை ஏற்றி கொல்றான், 4 விவசாயிகள் கொல்றாங்க. அந்த மாதிரி கொல்லப்பட்ட பிறகு ஒரு எதிர்வினை வரும்ல, ஆட்டோமேட்டிக்காக ஜனங்க அடிப்பாங்கல்ல, அதை வந்து பிரதானப்படுத்துகிறான். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இன்ஸ்ட் ஆஃப் ஆக்ஷன் பிகமிங் த நியூஸ் ரியாக்ஷன் பிகம்ஸ் த நியூஸ். என்னத்தை பேட்டி எடுக்கிறான் போய் காலிஸ்தான் தீவிரவாதிகள் ஊடுருவி விட்டார்களா? யார் இதற்கு காரணம்? அவர்கள் தான் இந்த படுகொலைக்கு காரணமானு எல்லா ஊடகமும் எழுது. அவன் இன்னமும் மந்திரியாக இருக்கான். யார் அந்த கொலகாரனோட அப்பன் இன்னமும் மந்திரியாக இருக்கான். இதே காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் நடந்திருந்ததுன்னா என்னெல்லாம் பண்ணியிருப்பீங்க? எனக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் ஃப்ளைட்டில் டிக்கெட்டில் இடம் கிடைக்கல, நான் எக்கனாமிக் கிளாஸில் வந்தேன், கேட்டல் கிளாஸு மற்ற கேட்டல் மாதிரி ஈக்குவலாக நானும் வந்தேன்னு ஒரு ட்வீட் போட்டார் சசி தரூர். அதற்கு வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதித்த BJP 2nd நாளே அவரோட பதவியை ராஜினாமா செய்ய வச்சுது. இதுதான் வந்து கடந்த காலத்தில் நடந்ததுக்கும் இப்போயும் ஒரு ட்வீட்டுக்காக ஒரு மந்திரி பதவியை ராஜினாமா பண்ண வச்சான். ஆனால் இன்றைக்கி ஒரு மந்திரி மகன் காரை ஏற்றி கொல்கிறான், அதில் பிரதானமாக பூர்வாங்க ஆதாரம் இருக்குது, அவன் தான் காரை ஏற்றி கொண்டான்னு யூபி கவர்மெண்ட்டுக்கு அப்பியர் ஆகிற மூத்த வழக்கின ஹரீஷ் சால்வே சுப்ரீம் கோர்ட்டில் சொல்கிறாரு. நல்லா கவனிங்க, அவர் சொல்கிறாரு. அதுக்கு பிறகும் அந்த கொலகாரவனோட அப்பா வந்து மந்திரியாக இருக்கான். இது என்ன நாடா இல்லை சுடுகாடா? அப்போ இதெல்லாம் ஊடகங்கள் எப்படி கவர் பண்ணணும்? நீங்கள் இது தயவு செஞ்சு இந்த ஆங்கிளில் தான் இதை பார்க்கணும்.
சரி, ஒரு பிரச்சனையில் உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும், எனக்கு ஒரு கருத்து இருக்கும். ஆனால் ஒரு போராட்டத்தை, ஒரு நிகழ்வை மக்கள் மன்றத்தில் கொண்டு சேர்ப்பதில் என் விருப்பம் உங்கள் விருப்பத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பது தான் வந்து உங்களுடைய கடமை. சர்வதேச ஊடகங்கள் அதை செய்தன. இப்போ இது மோடி இந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு அதை எப்படி எடுத்துக்கிறாங்க? அவர் அது ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது வந்து இதுதான் வந்து ஃபாசிசம் வேரூன்றி இருக்குன்றதுக்கு அர்த்தம். இந்த அறிவிப்பை மோடி அவர்கள் கிட்டத்தட்ட மார்னிங் ஒரு 9 அளவில் வெளியிடுகிறார். அவரை ஆதரிக்கக்கூடிய அந்த பத்திரிகையாளர்கள், மூத்த பத்திரிகையாளர்கள் ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. உதாரணத்துக்கு ஏஎன்ஐயோட எடிட்டர் ஸ்மிதா பிரகாஷ்லேருந்து டைம்ஸ் நோவோட செய்தியாளர்கள், ஜி டிவியோட செய்தியாளர்கள், அவங்களோட ட்வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, முதன் முறையாக அவர்களுடைய வாழ்க்கையில் மோடி பிரதமரான பிறகு இந்த 7.5 காலத்தில் மோடியை விமர்சனம் பண்ணி, மோடியை நக்கல் அடித்து, மோடியை கிண்டல் செய்து அவங்க ட்வீட் போடுறாங்க. ஸோ அவங்க அவங்களோட கருத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மோடி அவர்கள் ஏகடயம் செய்கிறார்கள், மோடியை ஏளனப் பொருளாக பார்க்கிறார்கள். வாட் நெக்ஸ்ட், வில் 370 பி அப்ரோகேட்டட், வில் சிஐஎன் 370 பி த நெக்ஸ்ட் இன் லைன், யார் போடுறா? அந்த ராகுல் சிவசங்கர் போடுறார். வில் யூ பிரிங் பேக் ருபீஸ் 1000 நோட்ஸ் அகைன், ஸ்மிதா பிரகாஷ் போடுறாங்க. இதெல்லாம் வந்து நான் நேம் பண்ணி அவங்கள சொல்கிறேன், ஏன்னா ட்விட்டரில் இருக்குது இதெல்லாம். இதுவாக ஒரு ஊடகவியலாளரோட வேலை? மாறாக இவர்கள் வந்து இந்த 18 மாத 20 மாத அந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை எப்படி கவர் பண்ணாங்க, எவ்வளோ கேவலமாக கவர் பண்ணாங்க, நம்ம எல்லாருக்கும் அது தெரியும். நேஷ்னல் பிராட்காஸ்டிங் அசோசியேஷன், அவங்க வந்து சிஐஏ போராட்டத்தில் ராகுல் சிவசங்கரும் அந்த இன்னொரு லேடி, ஒரு லேடி ஆங்கர், இவங்க ரெண்டு பேரும் நடத்தின நிகழ்ச்சி என்பது வந்து கம்ப்ளீட்டாக பத்திரிகை தர்மத்துக்கு வேறானதுன்னு என்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட்ஸ் கமிட்டி ஒன்று இருக்குது, நேஷ்னல் பிராட்காஸ்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் கமிட்டி. அதுக்கு தலைவராக இருப்பவர் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் ஏஎஸ் சிக்ரி. அவர் 2 முன்னால் ஒரு உத்தரவு போட்டிருக்கார். டைம்ஸ் நவில் இருக்கக்கூடிய அந்த 2 நிகழ்ச்சிகளையும் வந்து நீங்கள் உங்களோட யூடியூப்லேருந்தும் உங்களோட ஆர்கைவ்ஸ்லேருந்தும் ரிமூவ் பண்ணணும். சிஐஏ போராட்டத்தில் 100% வந்து ஒருதலை பட்சமாக நீங்கள் டிபேட் நடத்துகிறீங்கன்னு அந்த செய்தியாளர்கள் இந்த வேளாண் சட்டங்களை மோடி வாபஸ் வாங்க இதை வைத்து எந்த அளவுக்கு மோடியை கிண்டல் பண்ண முடியுமோ, நக்கல் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்தார்கள். இதுவரையில் அவர்கள் மோடியை எதிர்த்து 7.5 காலத்தில் வந்து ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர்கள். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த பாயிண்டில் நான் இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த சட்ட மசோதாக்கள், இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது என்பது ஒரு குறிப்பிட்ட முதலாளிக்காக அப்படின்ற விமர்சனம் பரவலாக வைக்கப்பட்டது. அதை வந்து அப்படி இல்லை அப்படின்னு இவங்க தரப்புலேருந்து சொல்லிவிட்டு விவசாயிகளுக்கு நன்மை பயக்கிறதுக்காகனு சொன்னாங்க. இப்போ அந்த முதலாளிக்கு கீழே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த கருத்து பின்வாங்கப்பட்ட உடனே எதிர்க்கிறாங்க. அப்போ முதலாளிக்கும் அதை பெரிய கார்பரேட்டுக்கும் மோடிக்குமான எதிர் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் உருவாக்கல. அதை வந்து இப்போ அவ்வளோ சீக்கிரமாக ஜம்ப் பண்ண வேணாம். ஆனால் உங்கள் கேள்வி இருக்கக்கூடிய ஒரு கருத்து வந்து ஒரு ஒதுக்கி தள்ள முடியாத கருத்து. எந்த சக்திகள் வந்து மோடியை தூக்கி நிறுத்தினவோ அந்த சக்திகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் மோடி தவறிக்கொண்டிருக்கிறார். அவங்கள அவர் வந்து டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இது வந்து பி சாய்நாத் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து வேளாண் இந்தியாவில் ரூரல் அஃபேர்ஸ் எடிட்டராக இருந்தவர், சுதந்திர இந்தியா வரலாறுலேயே வந்து அவர் அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேளாண் சிக்கல்களை பொறுத்து, இந்திய விவசாயம் சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய சிக்கல்களை குறித்து எழுதியவர்கள் யாரும் இல்லை. அதற்காக அவருக்கு மேக்சேசே அவார்டு, உலகின் மிகச்சிறந்த மேக்சேசே அவார்டு கொடுக்கப்பட்டது. 3.5 லட்சம் விவசாயிகள் விதர்பால தற்கொலை பண்ணி கொண்டதை வெளியில் கொண்டு வந்தவரே அவர் தான். அவர் வந்து சமீபத்தில் இந்த விஷயம் வெளியில் வந்த பிறகு, நம்முடைய இந்த மோடி அவர்கள் வந்து வேளாண் சட்டங்களை வாபஸ் வாங்கின பிறகு அவர் கொடுத்த, அவர் மீடியாவுக்கு ரொம்ப ரேராக தான் பேசுவார், அவர் கொடுத்த பேட்டியில் அவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து அவர் தான், அதாவது வந்து ஃபார்மர்ஸ் ஸ்கோர்டு ஓவர் கார்ப்பரேட் மீடியா, கார்ப்பரேட் மீடியாவை போராடிய விவசாயிகள் வென்றெடுத்திருக்கிறார்கள், வெற்றி கொண்டிருக்கிறார்கள், தோற்கடித்திருக்கிறார்கள். கார்ப்பரேட் மீடியாவை போராடிய விவசாயிகள் வந்து தோற்கடித்திருக்கிறார்கள். ரெண்டாவது வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, மீடியா ஹாஸ் ஃபங்க்ஷன்ட் ஆஸ் அன் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி. மீடியா வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டியாக ஃபங்க்ஷன் பண்ணிச்சு. இந்த 18-20 மாத கால வேளாண் போராட்டங்களை அவங்க கவர் பண்ண விரும்பும் என்பது வந்து ஒரு அரசமைப்புக்காக சாசனத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக தங்களுடைய அடிப்படை தர்மத்தையே, தொழில் தர்மத்தையே மறந்து அவர்கள் செயல்பட்டார்கள். மூணாவது அவர் என்ன சொன்னார்னா, ட்ரிபிள் ஏ பேட்டரி, அப்படி தான் வந்து அவங்க வந்து மீடியா செயல்பட்ட இந்த விவசாயத்தை பொறுத்த வரைக்கும், விவசாயிகள் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும், போராட்டங்களை பொறுத்து. அது என்ன ட்ரிபிள் ஏ பேட்டரி? ஆம்பிளிஃபையிங் அம்பானி அண்ட் அதானி, ஆம்பிளிஃபையிங் அம்பானி அண்ட் அதானி, ட்ரிபிளியா பேட்டரியாக அவர்கள் செயல்பட்டார்கள் அப்படின்ற. நல்ல கவனிங்க, இந்த போராட்டம் வந்து மோடி எவ்வளவு புத்திசாலி என்றால், சாய்நாத் மொழியில் நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் ஏன் கண்டுபிடிப்பில் அவர் சொன்னது, ஏன்னா அவர் தான் இதில் எக்ஸ்பர்ட். நம்ம ஏதாவது ஒன்று பேசும்போது வந்து யாராவது அதில் சிறப்பான நிபுணத்துவம் பெற்றவர்களை கோட் பண்ணி சொன்னோன்னா அதுக்கு மரியாதை அதிகம், இல்லைன்னா உனக்கு என்ன தெரியும்னு பேசுவாங்க. இது வரக்கூடிய பின்னூட்டங்களையும் மனதில் வைத்து நான் சொல்லுகிறேன், கொஞ்சமாவது மற்ற எல்லா விஷயங்கள்லையும் தங்களுக்கென்று ஒரு நிலைப்பாடு இருப்பவர்கள் இந்த விவசாயிகள் பிரச்சனையிலாவது கொஞ்சம் கண்ணை திறந்து மனசாட்சியுடன் அணுக வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளுடன் இதை நான் சொல்கிறேன்.
மீடியா மேக்ஸிமம் வில்லிஃபை பண்ணிச்சு. அந்த மோடி எந்த அளவுக்கு புத்திசாலினா, சாய்நாத்தோட பாஷையில் சொல்கிறதுனா, இந்த வேளாண் சட்டங்களை உச்சநீதிமன்றம் வந்து நிறுத்தி வைத்திருந்தது. மத்திய அரசே வந்து 2 ஆண்டுகளுக்கு நாங்கள் இதை செயல்படுத்த மாட்டோம்னு நிறுத்தி வைத்திருந்தது. ஆனால் தடை செய்யலை. மத்திய அரசு நாங்களாகவே 2 ஆண்டுகளுக்கு இதை நிறுத்தி வைக்கிறோம் என்று நிறுத்தி வைத்திருந்தது. சுப்ரீம் கோர்ட் தடை செய்யலை. இந்த சூழலில் வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வந்து இந்த இடைத்தேர்தல்கள், 15-16 தொகுதிகள் நடைபெற்ற இடைத்தேர்தல்களுக்கு 3 வாரங்களுக்கு முன்பு ஹிமாச்சல் பிரதேஷில் அதானியோடைய ஆட்கள், அதானியோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ், ஜென்ரல் லாங்குவேஜில் சொல்கிறோன்னா அதானியோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் போய் வந்து ஹிமாச்சல் பிரதேஷோட பல பகுதிகளில் வந்து அங்கே ஆப்பிள் விளைச்சல் அதிகம், அவங்க போய் வந்து அவர்கள் வந்து அந்த கடந்த ஆண்டு இருந்ததை விட குறைந்த விலைக்கு, 18 ரூபாய் குறைந்த விலைக்கு வந்து குவிண்டாலுக்கு வந்து அந்த எம்எஸ்பியை வந்து குறைச்சி கேட்குறாங்க. விவசாயிகள் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள். ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்கக்கூடிய அரசு வந்து ரெட்டை வேடம் போடுகிறது. அதாவது வந்து அவங்க அதானி ஆட்களை தடுக்கவும் இல்லை, ஆனால் ஆதரிக்கவும் இல்லை. ஆனால் அதானி ஆட்களை தடுக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்தம். அதானியோட ஆட்கள் அங்கே போய் வந்து அந்த ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு அவங்கள ப்ரெஷர் பண்ணுறாங்க. எல்லா விவசாயிகளும் சேர்ந்து போராடுறாங்க, இன்க்ளூடிங் பிஜேபி ஆதரவு பெற்ற விவசாயிகள் சங்கம். காங்கிரஸ் விவசாயிகள், பிஜேபி விவசாயிகள், கட்சி சாராத விவசாயிகள், கம்யூனிஸ்ட்டுகளுக்கு ஓரளவு ஆதரிக்கக்கூடிய விவசாய சங்கங்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து வந்து அவர்கள் சொற்ப எண்ணிக்கை எல்லாம் போராடுறாங்க. கிட்டத்தட்ட 3 வார காலம் 4 வார காலம் அந்த போராட்டம் நடக்குது. அதானி ஆட்களால் வெற்றி பெற முடியாமல் அவர்கள் வெறுங்கையுடன் திரும்பி போகிறார்கள். அந்த இடத்துல நடந்த இடைத்தேர்தலில் அவங்க எங்கெல்லாம் அதானி ஆட்கள் போய் வந்து இந்த பிரச்சனை பண்ணி விவசாயிகளை வந்து 18 ரூபாய் விலை குறைச்சலுக்கு விற்க சொல்லி வற்புறுத்தினாங்களோ, அந்த பகுதிகளில் இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளும் இந்த நாடாளுமன்ற தொகுதியும் அடக்கம். அந்த 4 தொகுதிகள்லையும், குறிப்பாக அந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் வாஷ் அவுட், பிஜேபி வாஷ் அவுட். இதைத்தான் மோடியின் சூட்சமமான மூளை என்று சாய்நாத் சொல்கிறார். மோடி 1000 விமர்சனங்கள் இருந்தாலும், டிமானிட்டைசேஷனில் வந்து விட்டு கொடுக்காத மோடி, மற்ற விஷயங்களில் விட்டு கொடுக்காத மோடி, ஏன் இதில் விட்டு கொடுத்தாரு அப்படின்னா, வந்து வரக்கூடிய தோல்வின்னா அடுத்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்லை, 24 வரக்கூடிய மக்களவைத் தொகுதி தேர்தல், அதைத்தான் அவர் மனதில் வைத்திருக்கிறார். குவாலிட்டேட்டிவ் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபீட், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த இடத்துல தோக்குறோன்றது ரொம்ப முக்கியமானது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை தான் நான் சொன்னேன், நீங்கள் ஒரு எலெக்ஷனில் 4 அசம்பிளி எலெக்ஷனில் கிட்டத்தட்ட 50 இடைத்தேர்தலில் நீங்கள் தோற்று போகலாம், அது பெரிய விஷயமா இல்லாமல் இருக்கும், ஏன்னா அதில் வேறு டைனமிக்ஸ் இருக்கும். ஆனால் அதே வேறு ஒரு மாநிலத்தில் நடக்கக்கூடிய, 2 மாநிலங்கள் நடக்கக்கூடிய மொத்தம் 5 சட்டசபை தொகுதிகள் இடைத்தேர்தலில் தோற்றுருவீங்க, ஆனால் அது இண்டிகேட்டராக இருக்கும். அதை எந்த மக்களுக்காக நான் இதை கொண்டு வந்தேன் அப்படின்றதுக்கு உண்டான பதிலை அவர் ப்ரூவ் பண்ணணும்னா அந்த பகுதியில் அவர் எக்ஸாக்ட்லி அதைத்தான் அவர் சொன்னார். சாய்நாத் சொன்னது வந்து அதானியோட ஆட்கள் போய் வந்து கிட்டத்தட்ட வந்து வேட்டையாடுகிறார்கள், ஆப்பிள் உற்பத்தியாளர்களை வேட்டையாடுகிறார்கள், எங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு மிரட்டுறாங்க, ஆனால் விவசாயிகள் போராடுறாங்க. அந்த அவர்கள் அதானியோட ஆட்கள் அட்டுழியம் செய்த அந்த இடங்களில் வந்து இந்த 3 சட்டமன்ற தொகுதிகளும் அடக்கம். அதாவது எலெக்ஷன் வரப்போகுதுன்ற அந்த கொஞ்சம் கூட கவலையோ லஜ்ஜையோ, கொஞ்சம் கூட அது பற்றின எந்த உணர்வோ இல்லாமல், புரிதலோ இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி அரசு அதை அனுமதிக்குது. நான் நினச்சதெல்லாம் செய்வேன்ற ஆணவத்தின் உச்சம் அது. ஆனால் அந்த அதானி ஆட்கள் போய் பிரச்சனை பண்ண அந்த இடத்துல 3 சட்டமன்ற தொகுதிகளும் அடக்கம். அந்த 3 தொகுதிகள் அதானி ஆட்கள் விசிட் பண்ண அந்த 3 சட்டமன்ற தொகுதிகளில் இந்த பிரச்சனை இருக்குது. அந்த 3 சட்டமன்ற தொகுதியும் பிஜேபியோட தொகுதிகள், அங்கே பிஜேபி தோக்குது. இப்போ இதை வச்சு நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணி பேசி வரணும்னா கவுண்டர் ஆர்கியூமெண்ட் வந்துடும், யாருக்கெல்லாம் நீ நல்லதுன்னு சொன்னியோ அவங்க பூரா அவங்கள தோக்கடிச்சு. மோடியோட சூட்சமான மூளைன்னு ஏன் சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஃபீட்டோட குவாலிட்டேட்டிவ் இம்பார்ட்டன்ஸை அவர் புரிந்து கொண்டார். அதைத்தான் சாய்நாத் சொல்கிறார். மோடி வர இருக்கும் தோல்வியை, அதனுடைய துவக்கத்தை, அதனுடைய இண்டிகேட்டர்ஸை, அதனுடைய சமிக்கைகளை நன்றாக புரிந்து கொண்டார். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி, மோடியை ஆதரிக்கக்கூடிய, மோடிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய, மோடிக்கு வெண்சாமரம் அடிக்கக்கூடிய மீடியாவும், மோடியை வந்து தோளில் தூக்கி வைத்து சுமந்து கொண்டிருக்கக்கூடிய துதிபாடிகள் என்று நாம் சொல்லக்கூடிய மோடி ஆதரவாளர்களும், கூச்சநாச்சம் இல்லாத மோடி ஆதரவாளர்களும் அதை புரிந்து கொள்ளவில்லை. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல கேள்வி, அது ஏன்னு கேட்டிங்கன்னா, வந்து இதுதான் ஃபேசிசத்தின் கூறுகள், மனித மனங்களில் வேறொன்று துவங்கி இருப்பது என்பதற்கான அடையாளம். ஒரு மேக்கோ இமேஜ் இருக்குல்ல, மோடிக்கு ஒரு மேக்கோ இமேஜ் இருக்குது. மேக்கோ இமேஜ்னால் ராம்போ. அந்த காலத்தில் அமிதாப் பச்சன் வந்து 80களில் வந்த படங்களில் வந்து ஒரே கையில் 20 பேர் அடிப்பார். இல்லை சரியான உதாரணம், நம்ம ரஜினி வந்து ஒரே ஆளாக வந்து 50 பேரை தூக்கி போட்டு மிதிப்பார். அந்த மாதிரியான ஒரு மோடி வந்து ஒரு சர்வரோக நிவாரணி. அவர் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்துருவார். எவனாவது பேசினானா அடி, சொன்னதை நீ கேட்கணும். இங்கே நம்ம ரஜினிகாந்த் சொன்னார்ல, எல்லாத்துக்கும் போராடினா நாடு சுடுகாடாயிடும்னார்ல. அந்த அடிப்படையிலேயே வந்து ஜனநாயகத்தை வெறுக்கக்கூடிய, சர்வாதிகாரத்தை நோக்கி இயங்கி நிற்கக்கூடிய ஒரு மனநிலை என்பது ஒவ்வொரு மனிதனின்
ஆழ் மனதிலும் இருக்கிறது என்ற ஒரு உளவியல் பார்வையும் உண்டு. எல்லார் மனங்களிலும் இருக்கிறதோ இல்லையோ, இன்றைக்கு இந்தியாவில் பலரது மனங்களில் அது இருக்கிறது. அந்த பேஸ் ஃபீலிங்ஸ் ஆஃப் ஹியூமன் பீங்ஸ் இருக்குல்ல, அடிமனது உங்கக்கூடிய அழுக்குகளுக்கு தீனி போடக்கூடிய தலைவர்கள் வந்து வரலாற்றில் தோன்றி வந்திருக்கிறார்கள், வரலாறு நெடுக வந்திருக்கிறார்கள். அதுதான் வந்து ஹிட்லர், அதுதான் வந்து முசோலினி, அதுதான் வந்து போலப்பாட்டு. இந்த மாதிரி வந்து எண்ட்லெஸ்ஸாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனுடைய வழித்தோன்றலாக இன்றைக்கு இந்தியாவிற்கு வந்தவர். அதனால தானே வந்து ஏங்க இவங்கெல்லாம் வந்து நம்ம நேம் பண்ண மீடியா பர்சனாலிட்டிஸ் எல்லாம் ரொம்ப படித்தவங்கங்க, ரொம்ப படித்தவங்க, உலகளாவிய பார்வை உள்ளவங்க, இந்த உலகின் பல தலைவர்களுடன் அவங்க பேட்டி எடுக்கிறவங்க, உலகின் பல்துறை நிபுணர்களுடன் அவங்க போய் வந்து உக்காந்து டீ சாப்பிட்றவங்க அவங்களோட அளவலாகக்கூடியவர்கள், இந்த மாதிரி ஊடக பேட்டிகளை எடுக்கக்கூடியவர்கள், உலகின் பல விஷயங்களை குறித்து அவங்க ஏன் மோடி மாதிரி ஒரு கேரக்டர் வந்து இன்றைக்கி ஒரு நல்ல முடிவு எதிர்க்கும் போது அதை கிண்டல் பண்ணி நக்கல் அடித்து ஏகடயம் பண்ணுகிறார்கள்? ஏன்னா உள்ளுக்குள்ளே நீங்கள் அழுகி போயிருக்கீங்க. நம்ம தகுதிக்கேற்ற தலைவர்கள் தான் நமக்கு கிடைப்பார்கள். ஆகவே ஒரு உளவியல் பார்வையிலிருந்து மோடியின் இந்த வேளாண் சிக்கல்கள், வேளாண் சட்டங்கள் வாபஸ் என்ற அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் எழுத ஆரம்பித்தீர்கள் என்றாலும் அது ஒரு நல்ல ஸ்டோரியாக இருக்கும். ஏன்னா மோடியோட டிசிஷனுக்கு பிறகு அந்த வேளாண் சட்டங்களை எதிர்த்தவர்கள் அதை கொண்டாடுகிறார்கள், ஆனால் மோடியை அவர்கள் விமர்சிக்கிறார்கள். ஆனால் மோடியை ஆதரித்தவர்கள், மோடியின் துதிபாடிகள், மோடியோட இந்த முடிவு வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணி ட்விட்டரில் போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, கட்டுரைகளை எழுதுகிறார்கள். அது ஏன்னு நீங்கள் கேட்குறீங்க, நல்ல கேள்வி. அதுக்கு தான் நான் சொன்ன இந்த பதில் உங்களுக்கு. அந்த 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 ஒரு அந்த ஒரு இந்த இமேஜ் இருக்குல்ல, ராம்போ இமேஜ், தமிழில் ரொம்ப சரியாக சொல்கிறதுனா, நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன், தூக்கி போட்டு மிதிப்பேன், எவன் கேட்டாலும் ஓங்கி ஒன்று போட்டானா ஓங்கி அடித்தா 1.5 டன்னுவாங்கல்ல, எந்த பிரச்சனையை கூட்டி எவன் பேசினாலும் ஓங்கி அடித்தா 1.5 டன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. நான் சொல்கிறது நீ கேளு. அது வந்து சர்வாதிகாரத்தை, அந்த சர்வாதிகாரத்தை நேசிக்கக்கூடிய அழுக்கடைந்த மனம்தான் வந்து இப்படிலாம் பண்ணும். இதுதான் நம்ம ஆபத்தானது. இதை தான் நீங்கள் இது கொஞ்சம் இது அப்படியே இந்த சீனை கட் பண்ணி கேமராவை கொஞ்சம் இந்த பக்கம் தள்ளி வச்சிங்கன்னா, 2 மாதத்துக்கு முன்னால் பிரசாந்த் கிஷோர் சொன்னார், நீங்களும் நானுமே கூட இங்கே விவாதிச்சிருக்கோம், மோடி என்பவர் ஒரு காலத்தில் தோற்கடிக்கப்பட்ட அரசியல் அரங்கிலிருந்து இல்லாமல் போவார், ஆனால் பிஜேபி என்பது இன்னும் சில தசாப்தங்களுக்கு, சில 10 ஆண்டுகளுக்கு இந்திய அரசியலில் இருக்கும்னார்ல, அதுதான் இது. ஓகே, நான் அந்த கேள்விக்கு பின்னாடி வரேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது. நீங்கள் குறிப்பிடுற சில ஊடகவியலாளர்கள், சில வலதுசாரி சிந்தனையாளர்கள், தீவிர வலதுசாரிகள் இந்த விஷயத்தை கடுமையாக மோடியவே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறேன். இன்னும் சிலர் அவருக்கு இந்த மசோதா வந்தப்போ எப்போல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்க அந்தந்த மாநிலங்கள் கையில் கொடுத்துருவார், அந்தந்த மாநிலங்களில் இந்த விவசாய சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு உண்டான வேலையை, திட்டத்தை மோடி தொடங்கியிருக்கிறாரு, நேரடியாக நான் பண்ணாதானே பிரச்சனை, அந்தந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய மாநில அரசை முடிவெடுத்துக்குங்கன்னு, எங்கெல்லாம் இந்தியா முழுக்க பிஜேபி ஆட்சியில் இருக்கிறதோ, நாங்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறோம், அங்கெல்லாம் அந்த சட்டத்தை கொண்டு வருவது என்பது கூட ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் அப்படின்னு பேசுகிறாங்க. அப்படி வரட்டும், வந்தால் அதை பார்ப்போம். இந்த ஆலோசனை என்பது ஏற்கனவே சொல்லப்பட்டது. அதாவது இந்த வேளாண் சட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் நடக்கும்போது பிஜேபிக்குள்ளேயே அறிவு உள்ள கொஞ்சம் பேர் இருக்காங்க. அவர்கள் வந்து ஆரம்பத்தில் சொன்னது என்னென்னா வந்து, இது சிக்கலில் போய் முடியும், இது விளங்காதுன்றது அவங்களுக்கு தெரியும், ஆனால் நேரடியாக மோடி எதிர்த்து பேச அஞ்சி அவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே சொன்னது என்னென்னா, இதை வந்து பெரிய பிரச்சனையாக வந்துகிட்டு இருக்குது. ஏன்னா இதோட சூட்சுமத்தை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. மோடி வந்து இப்போ புத்திசாலியாக இருக்கார், ஆனால் அவர் வந்து இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக இருந்திருந்தார்னா ஓராண்டுக்கு முன்பே இதை புரிந்து கொண்டிருப்பார். நான் சொல்லக்கூடிய சில புத்திசாலிகள், பிஜேபியில் இருக்கக்கூடிய புத்திசாலிகள், வாஜ்பாய் காலத்திலேருந்து ஆட்சியில் இருந்தவர்கள் அல்லது ஆட்சியை பார்த்தவர்கள், அவர்களிடம் வேறு 1000 குறைகள் இருந்தாலும் அவங்க இதோட தீவிரத்தன்மையை உணர்ந்து கொண்டார்கள். அதனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு ஃபேஸ் சேவராக இந்த போராட்டம் நிச்சயமாக வந்து பெருசாக போய் முடியும், நீ நினைக்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் அடக்கணுமா, இதை அடக்க முடியாது, ஏன்னா விவசாயிகள் என்பவர்கள் வந்து ஒரு ஸ்பெஷல் கான்ஸ்டுவன்சி, அவங்கள நீ வந்து ஆயுதத்தாலெல்லாம் வந்து அடக்கிட முடியாது, உன் போலீஸ் இராணுவத்தை வச்செல்லாம் நீ அவங்களை அடக்க முடியாது. அது சீக்கியர்களோட மோதி எந்த அரசியல்வாதியும் எந்த அரசியல் கட்சியும் ஜெயிச்சதாக வரலாறே கிடையாது. அது இந்திரா காந்தியிலேருந்து மோடி வரைக்கும் எண்ணற்ற உதாரணங்கள் இருக்கின்றன. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அப்பயே இது அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்துருங்க. இன்ஃபேக்ட் அக்ரிகல்ச்சர் இஸ் அ ஸ்டேட் சப்ஜெக்ட், அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்துருங்க, அவங்க முடிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கஷ்டம் அது, ஏன்னா இப்போ நீ கொண்டு போனீங்கன்னா மற்ற மாநிலங்களில் இருக்கும் விவசாயிகள் முன்று திருடுவார்கள், அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை எதிர்த்து நிற்பாங்க, ஈவன் பிஜேபி ஆட்கள் கூட எதிர்த்து நிற்பாங்க. வேணாம், ஏங்க இன்னைக்கு யூபி யார் கவர்மெண்ட்டுங்க? யூபியில் உங்கள் பிஜேபி கவர்மெண்ட்டு தானே, யூபியில் பிஜேபி கவர்மெண்ட்டு, அந்தந்த மாநிலங்களுக்கே நாங்கள் விட்டு விடுக்கிறோம்னு ஏன் மோடி அதை சொல்லலை? இந்த புத்தி மோடி கிடையாதா? இந்த சூட்சமும் இந்த கூர்மையான விஷயம் புத்தியும் மோடி கிடையாதா? தேர்தல் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் இஸ் ஷார்ட் கமிங்ஸ், அவருக்கு வந்து ஒரு ஷார்ப் மைண்ட் இருக்குங்க, ஜெயிக்கணுன்ற ஒரு ஷார்ப் மைண்டு மோடிக்கு இருக்குங்க. மோடியும் அமித்ஷாவும் வந்து நீங்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணிங்கனாலும் எலெக்ஷன் வின்னிங் மிஷின், இன்றைக்கி இந்திய அரசியலில் எலெக்ஷன் வின்னிங் மிஷின்னா அவங்க ரெண்டு பேர் தான். சின்ன சின்ன விஷயங்களை கூட வந்து நுட்பமாக கவனித்து விஷயங்களை சரி பண்ணக்கூடியவர்கள். அப்படிப்பட்டவங்க இந்த முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா தோல்வி வந்து ரைட்டிங் இஸ் ஆன் த வால்னு ஆங்கிலத்தில். நீ இப்போ எழுதுகிறாங்கல்ல, சில மேதாவிகள் சொன்னாங்கல்ல மோடி இது வந்து தோல்வியே கிடையாது, அந்தந்த மாநிலங்களுக்கு மோடி கொடுத்துருவாருங்க, அது இனிமே அவ்வளவு சுலபம் அல்ல,
அதை ஒரு வருஷத்துக்கு முன்னால் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி எந்த மாநிலத்திலையாவது நீ பண்ணினா அந்த மாநிலத்தில் வரக்கூடிய எதிர்ப்பு என்பது மற்ற மாநிலங்களில் எதிரொலிக்கும். இன்னொன்று நான் சொல்கிறேன், தன்னுடைய ஆட்சி காலத்தின் 50% முடிஞ்ச பிறகு கரெக்டாக மிடில் ஆஃப் த பாத்தில் இந்த முடிவை மோடி எடுத்திருக்கார். அவருடைய முதலாம் ஆண்டு ஆட்சி காலத்தில் அவர் வந்து இதுவரைக்கும் ரெண்டு ஆட்சி காலத்திலையும் ரெண்டு அவர் எடுத்த முக்கியமான இரண்டு முடிவுகள் வந்து அவருடைய ஆட்சி காலம் 50% கடந்த பிறகு எடுத்தது. ஒன்று வந்து ஒரு பாசிட்டிவாக இன்ட்ரடக்ஷன் ஒன்று, இன்னொன்று வந்து வித்ட்ராவல். நம்பர் ஒன், 2014 டிமானிட்டைசேஷன் அவர் அறிவித்தது சரியாக அவருடைய முதலாம் ஆண்டு ஆட்சி காலத்தின் 50% முடிஞ்ச பிறகு, அந்த பாதையை தாண்டின பிறகு அவர் எடுத்த முடிவு என்பது டிமானிட்டைசேஷன். ஏன்னா அதில் வரக்கூடிய சாதக பாதகங்களை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அடுத்த 2.5 வருஷம் உதவுன்னு பண்ணார், அவர் ஜெயிச்சிட்டார். அது அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், தேர்தலில் ஜெயிச்சிட்டார், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். அது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு ப்ரோக்ராமை ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அதே மாதிரி ரெண்டாவது ஆட்சி காலத்தில் அவரோட கூறிய 2024 மக்களவை தேர்தல், அடுத்த ஆண்டு வரக்கூடிய 5 அசம்பிளி எலெக்ஷன் கூட கிடையாது, அது முக்கியம், பட் அதை விட முக்கியம் 2024 அசம்பிளி எலெக்ஷன், பார்லிமெண்ட் எலெக்ஷன். ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தெளிவாக தான் இருக்கார். அவருடைய கோணத்தில், மோடியோட கோணத்தில், இந்த தோல்வியின் அறிகுறிகள் மிக தெளிவாக தெரிந்த காரணத்தால் புத்திசாலியான மோடி அதை அரசியல் ரீதியில் வெற்றியை மட்டுமே தன் குறிக்கோளாக கொண்ட மோடி அதை வாபஸ் வாங்கிவிட்டார். அன்ஃபார்ச்சுனேட்லி அவருடைய துதிபாடிகளுக்கு அந்த அறிவு இல்லை என்பதுதான் யதார்த்தம். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கலை யதார்த்தம். நீங்கள் சொல்லக்கூடிய அந்தந்த ஸ்டேட்ஸுக்கு வந்து இதை விட்டுடலான்றது, இப்போ நீங்கள் எப்படி வச்சுக்கோங்களேன், அடுத்த 2.5 வருஷத்தை இதை செய்யக்கூடிய துணிச்சல் மோடிக்கு உண்டா? சரி, நீ அடுத்த 5 மாநில தேர்தல் முடிஞ்சிடுது, 2022 கடைசியாக கோவா எலெக்ஷன் முடியுது. அது முடிஞ்ச உடனே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 2023 ஜனவரியிலேயே எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடும். எதுக்கு? 2024 ஏப்ரல் மேலே நடக்கக்கூடிய லோக்சபா எலெக்ஷனுக்கான அந்த எலெக்ஷன் ஃபீவர் 2023 ஜனவரிலேயே ஆரம்பிச்சிடும். அப்போ எந்த ஸ்டேட்லேயாவது போய் வந்து நீ அந்தந்த மாநிலங்கள் நினச்சா வேளாண் சட்டங்கள் நிறைவேற்றிக்கலாம்னு சொல்லக்கூடிய துணிச்சல் மோடிக்கு வருமா? ஏன்னா அங்கேயும் இதே எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணுவாங்கல்ல, அதை இப்போயே பண்ணிட்டு போயிருக்கலாமே. ஏன்னா அட்லீஸ்ட் உனக்கு இப்போயாவது இன்னும் 2.5 வருஷம் இருக்குது, அப்போ 1.5 வருஷம் தான் இருக்கும். அது பை த டான் ஆஃப் 2023 ஜனவரி என்பது வந்து எலெக்ஷன் இயர். அடுத்த 1 வருஷன்றது 1.5 வருஷன்றது 1 வருஷம் தான். அது எல்லா பாசிட்டிவ் எல்லா பாப்புலிஸ்டிக்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸும் அப்போ தான் வரும். எப்போ எப்படி வந்து அந்தந்த மாநிலங்கிட்ட மோடி கொடுப்பார்? லாஜிக் இருக்குது பேசுகிறதுக்கு. அதாவது கீழே விழுந்தாலும் மண்ண கவலைன்னு பேசுகிறது. ஒரு விதமான மோடி ஆதரவாளர்கள், விஷயம் அறிந்த அறிவுள்ள மோடி ஆதரவாளர் வித்தின் கோட், அவர்கள் வந்து இதில் மோடியை வசைபாட தொடங்கி விட்டார்கள். ஏன்னா அந்த மேக்கோ இமேஜ் குறைஞ்சி போச்சு. சர்வாதிகாரிகளை விரும்பக்கூடிய துதிபாடிகள் வந்து இனிமேல் மோடியை ஏற்றுக்க மாட்டாங்க. மோடியை விட மோசமான ஒருத்தர் அவங்களுக்கு தேவைப்படுது, அது மேபி யோகி ஆதித்யநாத்தாக இருக்கலாம். இன்னொரு வகை, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சில அறிவுஜீவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து மீடியாவில் இருந்துக்கிட்டு, இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு தனக்கு தான் எல்லாம் தெரியும்னு பேசக்கூடிய சில மனசாட்சி இல்லாத, அறிவும் இல்லாத சில ஜீவன்கள் இருக்கின்றன. அவங்க தான் என்ன பேசுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வந்து மோடி வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு கொடுத்துருவார், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். எப்படிங்க பண்ண முடியும்? நான் உங்களுக்கு டைம் ஃப்ரேமோடு சொல்கிறேங்க, அடுத்த வருஷம் பூரா நீ தொட முடியாது. அடுத்த வருஷம் டிசம்பரில் கோவா எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நீ கிட்டே போக முடியாது, பார்லிமெண்ட் எலெக்ஷனு. அப்போ 2.5 வருஷம் பொறுத்து நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவியா? அது இப்போயே பண்ணிட்டு போகலாமே. மிக்க நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை இணைந்து பகிர்ந்து கொண்டது.